நேயர்களுக்கு வணக்கம் பயணத்தை அனுபவிப்போம் நாம ஊர் ஊரா நான் பேசவில்லை நண்பர்களே வாழ்க்கை என்னும் பயணத்தை அனுபவிப்போம் வாழ்க்கை ஏன் அனுபவிக்காமல் இருக்கோம் எல்லோரும் ஏதோ ஒரு இலக்கை துரத்தி கொண்டே இருக்கிறோம் ஒரு படத்தில் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க உடனே ஒரு நகைச்சுவை நடிகர் அதில் ஒருத்தர் கேட்பார் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாரு அவர் சொல்லுவார் யாருக்கு தெரியும் எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் பாரு இன்னைக்கு நாம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோம் எல்லோரும் ஏதோ ஒரு இலக்கை துரத்தி கொண்டே இருக்கிறோம் இலக்கு முக்கியமானது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இலக்கற்ற பயணம் மிகவும் ஆபத்தானது அபாயகரமானது ஆனால் அதே நேரத்தில் இலக்கை மட்டும் வைத்துக்கொண்டு பயணத்தை அனுபவிக்காமல் இருந்தோம்னு சொன்னால் வாழ்க்கையே வீணானதுன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இலக்கை அடைவதையும் குறித்து உங்களுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படாது காந்தியடிகளோ இயேசுநாதரோ புத்தரோ தங்களுடைய வாழ்வில் இலக்கை அடைந்தார்களா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் அவர்களைத்தான் இன்றும் இந்த உலகம் போற்றுகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அந்த பயணத்தினுடைய ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியும் நமக்கு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையை கூட அப்படி வச்சுக்க முடியணும் அப்படிங்கிறது தான் காரில் போயிட்டுருக்கோம் காருக்கு முன்னாடி ஹெட்லைட் இருக்குது அந்த லைட்டில் எவ்வளவு தூரம் வெளிச்சம் தெரியும்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து இருபது அடிக்கு தான் அந்த வெளிச்சம் தெரியும் ஆனால் அந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு தான் நாம் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணிக்கிறோம் ஏன் தெரியுமா நாம் காரை அங்கேயே நிப்பாட்டிட்டால் அந்த வெளிச்சம் அவ்வளோ தூரம் தான் தெரியும் ஆனால் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்கு முன்னால் போய்க்கொண்டே இருக்கும் அதை வைத்து நாம் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கலாம் இலக்கு கூட அப்படித்தான் அடுத்தது 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 நவ்த்திக்கிட்டே இருக்கணும் இந்த இலக்கை விட முக்கியமானது இந்த பயணம் இந்த பயணம் சிறப்பாக இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி எட்டில் சென்னையில் நடைபெற்ற ஒரு டெஸ்ட் மேட்ச் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அன்றைய மேட்சில் தான் நம்முடைய ராகுல் டிராவிட் பத்தாயிரம் ரன்களை டெஸ்ட் கிரிக்கெட்டில் கடந்தார் அந்த மைல்கல்ல எட்டிய பிறகு அவர் வர்ணனையாளர் அவரை பேட்டி கண்டார் அப்போ அவர் கேட்டார் நீங்கள் கிரிக்கெட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே பத்தாயிரம் ரெண்டு டெஸ்ட்டில் அடிக்கணும் அப்படின்னு இலக்கு எதுவும் வச்சுருந்தீங்களா அப்படின்னு டிராவிட் சொன்னார் அப்படிப்பட்ட இலக்கெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே எதுவும் செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேட்சையும் ஒவ்வொரு பந்தையும் சிறப்பாக விளையாடணும்னு நான் நினச்சேன் அதை தொடர்ந்து சரியாக செஞ்சுக்கிட்டே வந்தேன் திடீர்னு திரும்பி பார்த்தா இப்ப பத்தாயிரம் ரன் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னார் என்ன அர்த்தம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் நாம் அன்றன்றைய வாழ்க்கையை அந்தந்த நொடியை அனுபவித்து சிறப்பாக செய்து வந்தால் வாழ்வில் மிக உயர்ந்த இலக்குகளை எட்டலாம் எனவே எப்போதும் பயணத்தை அனுபவிப்பதிலேயே குறியாக இருப்போம் உங்கள் அத்தனை பேரும் பயணமும் ஒவ்வொரு நாளும் சிறந்தால் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருக்கும்